हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10 ஆம் வகுப்பு எல் 6 பகுதியில் இருக்கக்கூடிய விரிவானம் பாய்ச்சல் பார்க்க போறோம். ஏற்றியவர் சா கந்தசாமி. ஸோ 6வது எல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு மீதம் இருக்குது. 7வது எல்ல இன்னும் ஒரு லெசன் இருக்குது, சிற்றகல் ஒளி அப்படின்ற லெசன். அந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு 10th தமிழ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். எல்லா வீடியோஸும் நம்ம 10th தமிழ் எல்லா வீடியோஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போடுவோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10th தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் ட்ரிக், மேக்ஸ் ட்ரிக் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எடிட்டிங் வீடியோஸ் கூட இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எளிமையாக விளக்கம் தரப்போகிறேன். இது பார்த்திங்கன்னா பாய்ச்சல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நுழை முன் பார்க்கலாம், அதாவது உண்மை கலைஞன் அப்படின்றவங்க தன்னுடைய கலையில் வந்து முழுசாக ஈடுபட்டிருப்பாங்க. அந்த கலை நிகழ்வினுடைய ஒரு பங்காகவே ஆகிடுவாங்க. அது செய்கிறதில் மகிழ்ச்சி கொள்வாங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லார் மாதிரியும் அவங்க வந்து இருக்காமல் தனக்குன்னு தனித்தன்மையை வந்து உருவாக்கிக்கிடுவாங்க. அது வந்து மக்களிடையே பிடிக்கத்தக்க ஒன்றாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கலை ஈடுபாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வயது முதிர்ந்தவங்க நம்ம கலை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இல்லை. உடற்சோர்வோ இருக்காது, எந்த ஒரு பாதிப்பும் இவங்களுக்கு வந்து தராது. இவங்களுடைய கலையை தாமம் தனிச்சிறப்பாக விளங்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது அப்படின்றதான் உண்மையான கலைஞனுடைய பண்பாகும். ஸோ அது அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி பார்த்திங்கன்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதையிலிருந்து தான் இந்த பாய்ச்சல் அப்படின்ற கதை வந்து இடம்பெற்றிருக்கு. இதனுடைய ஆசிரியர் சா கந்தசாமி. இவர் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். இவர் சாயாவனம் அப்படின்ற புதினத்துக்கு எழுத்துலகளை புகழ் பெற்றவர். இது வந்து தன்னை புகழ்பெற செய்த ஒரு நூலாகும் அப்படின்றாங்க. சாயாவனம், விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதும் இவர் பெற்றிருக்காரு. சுடுமண் சிலைகள் அப்படின்ற குறும்படம் இவர் இயற்றிருக்காரு, அது அனைத்துலக விருதையும் பெற்று தந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா 150 மேற்பட்ட சிறுகதைகள், 11 மேற்பட்ட புதினங்கள், இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸு. 150 மேற்பட்ட சிறுகதைகள், 11 மேற்பட்ட புதினங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இவருடைய சில புதினங்கள் பார்த்திங்கன்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, இதெல்லாம் இவருடைய சில புதினங்கள். புதினங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கதை மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை உங்களுக்கு எளிய விளக்கமாக தரேன். ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் புக் பார்க்க வேணா ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த பாடத்தை உங்களுக்கு கதை சுருக்கமாக நான் வந்து விளக்க வந்திருக்கேன். இந்த பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். 10 இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பாய்ச்சல் அப்படின்ற விரிவானம் உங்களுக்கு பிடித்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தெருமுனையில் ஒரே சத்தமாக இருக்குது. அந்த ஊருக்கு அழகு அப்படின்ற பையன் வந்து புதுசாக வந்திருக்கான். அவன் அந்த சப்தத்தை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த சப்தத்தை கண்டோடனே அவன் வயசில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாருமே புழுதி திரிக்க வந்து ஓடுறாங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே வந்து அழகு அப்படின்றதுக்கு அவனுக்கு வந்து புரியலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாதசுரமும் மேளமும் வந்து ஒன்றா இசைக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தவர் வந்து ஆடிட்டுருக்கார். அப்போ அந்த கூட்டமே வந்து அவர் பின்னாடி தான் வந்து செல்லுது. இவரும் அந்த அழகு அப்படின்றவனும் பார்த்திங்கன்னா பின்தொடர்றான். அப்போ நடுவில் யார் ஆடுறது அப்படின்னு சொல்லும் போல ஒரு ஆள் உயர ஒரு குரங்கு ஆடுறது மாதிரி இருக்குது அப்படின்றப்ப இது என்னால் நம்ப முடியல. ஒரு ஆள் உயர குரங்கு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு க்வெஸ்சனாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு வந்து நினைவு வந்துச்சு, அது வந்து ஆள் உயர குரங்கு இல்லை, அது வந்து அனுமாராக தான் இருக்க முடியும். அனுமார் வேடமிட்ட ஒருத்தவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் வந்து தோணுச்சு அப்படின்றாங்க. பார்த்திங்கன்னா அனுமர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வலது காலையும் இடது காலையும் தூக்கி தூக்கி குதிச்சு குதிச்சு ஆடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவருக்கு அவரை நோக்கியே சென்றுட்டே இருக்குது.
கொஞ்ச தூரம் கழித்து பார்த்திங்கன்னா அனுமர் வந்து ஒரு கடையில் இருக்கக்கூடிய வாழைத்தாற்றில் இருக்கக்கூடிய பழத்தை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்றா தர்றாரு. இப்போ இந்த வாழை பழத்தில் ஒன்று இந்த அழகு அப்படின்ற பையனுக்கும் கிடைக்குது. கிடைச்சவுடனே அதை சாப்பிட்ணுமா இல்லை வந்து பையில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சதங்கையும் மேளமும் வந்து திரும்பி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அனுமர் தாவி தாவி குதிக்கிறாரு. சில நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அழகு அப்படின்ற பையனுக்கு தன்னால் வந்து தன் உடம்பை கட்டுப்படுத்த முடியலை. இந்த அனுமார் ஆடுறதையும் அந்த சத்தம் வர்றதையும் சேர்த்து அது ஒரே இடத்துல இருக்கும்போது அவரும் அந்த அனுமார் மாதிரி ஆடணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அனுமார் பார்த்திங்கன்னா கீச் கீச் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒரு பந்தல் மரத்தில் வந்து ஏறுறாரு. ஸோ ஏறினோடனே அவரை காணவே இல்லை. கூட்டெல்லாம் வந்து பயந்து போயிடுச்சு, என்னடா அவரை காணா அப்படின்றப்ப. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாதஸ்வரமும் அந்த மேலுமும் வந்து ஒழிக்குது. ஒழிக்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அனுமார் வந்து அந்த பந்தல் மேலே ஏறினார் இல்லையா, அங்கேருந்து கீழே இறங்குறாரு. அனுமார் வந்து கால்களை தரையில் பதிச்சு உடம்பு ஒரு குழுக்கு குழுக்கிறாரு. ஏன்னா வந்து அவருடைய வாலில் வந்து ஒரு தீ வந்து பத்திக்கிருச்சு. அதனால் அவர் கீழே நல்ல ஸ்டிஃபாக நின்றுட்டு அந்த வாழை உடம்பை ஒரு குழுக்கு குழுக்கிறாரு. அப்போ அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த தீ வந்து ஜுவாலை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சோன்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் வந்து ரொம்ப பயத்தோடு அப்படியே வந்து பின்னாடி வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அனுமார் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புன்னகை இட்றதுனால இவருக்கு ஒன்றும் ஆகாத போல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே அவருக்கு முன்னால் வர ஆரம்பித்தாங்க. இந்த தீயினுடைய ஜுவாலை பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து நின்றுச்சு, அந்த தீ வந்து தணிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த வால் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து தனியாக வந்து அது ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஆடுறவங்க பார்த்திங்கன்னா துணி தலை கட்டியிருப்பாங்க அதனால். அப்போ இவருடைய வாழை பிடிக்க ஒருவர் தேவை. அதனால் ஒருத்தர் ஏற்கனவே பிடிச்சிட்டே வந்தார். ஏற்கனவே ஒருத்தர் அனுமாருடைய வாழை பிடிச்சிட்டே வந்தார். அவருக்கு அது தூக்கம் இல்லை, அதனால் அழகிட்ட கொடுத்துட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழகு அப்படின்ற பையனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த வாழைத்துக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவனும் தூக்கிக்கிட்டான். ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக அந்த வாழை அவனால் தூக்க முடில. அப்போ சரி, இனிமேல் வந்து வயிற்று வலிக்க நம்மளால் இவர் இந்த அனுமான் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேகமாக ஓடுறாரு. அப்போ இதுக்கு மேலே நம்மளால் வந்து ஓட முடியாது, நம்ம வந்து சொல்லிடலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அனுமான் நின்றுட்டார். பார்த்திங்கன்னா கார் ஒன்று வேகமாக வந்து ஹாரன் அடிச்சுட்டே வருது. அப்போ ஏற்கனவே ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா கையை அப்படியே அசைச்சு காமிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது செயலிலேருந்து போயிடுச்சு. அதனால் அனுமார் தன்னுடைய வாழை அப்படியே வந்து சுழட்டிட்டு அந்த காரை பிடிச்சி இழுத்தார். அது வந்து அழகுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து ரொம்ப குதிச்சு ஆர்வத்தோடு குதிச்சு குதிச்சு வந்து மகிழ்ந்தான். அந்த மக்களும் பார்த்திங்கன்னா வந்து விசில் அடித்து கைத்தட்டி வந்து அதை உற்சாகம் பண்ணாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த காரில் இருந்த ஒருவர் பார்த்திங்கன்னா அனுமாருக்கு பணம் கொடுக்க வந்து வந்தாங்க. என் உயிரை காப்பாற்றுனதுக்கு பணம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அனுமார் பார்த்திங்கன்னா மேலம் அந்த நாதஸ்வரம் அந்த இசைக்கருவிகளோடு இருக்கிறவங்கள வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த மேலக்காரர் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அதுதான் வந்து அவங்களுடைய கூலியாக இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து கிளம்பிட்டார். அனுமார் ரொம்ப பாய்ச்சல் மாதிரி அப்படியே வேகமாக வந்து குதிச்சு குதிச்சு எம்பி எம்பி குதிக்கிறாரு. இந்த அழகு அப்படின்ற பையன் வந்து அந்த தோளில் வந்து வாழை பிடிச்சிட்டே வந்திருக்கான். இவனால் வந்து தூக்கி பிடிக்கவும் இல்லை. இவர் ஓடனா இவனும் வந்து ஓடணும். ஸோ பிடிச்சிட்டு வர்றதே கஷ்டமாக இருக்குது. ஓடனா இவரும் ஓடணும் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து களைய தொடங்கிருச்சு. அதனால் வந்து மேலக்காரர் வந்து தோளில் இருந்த தவளை இறக்கி போட்டுட்டு நம்ம ஆட்டம் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கூட்டம் வந்து அவசர அவசரமாக காஞ்சி போகுது, அதனால் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்றப்ப அனுமார் வந்து மூச்சு விட்டுட்டு அப்பா அடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலமரத்தில் வந்து சாஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம்
மேலக்காரர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டத்தில் என்னென்ன பணம் கொடுத்தாங்க அப்படின்றத எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து பகிர்ந்தளித்தார். அப்போ இந்த அனுமாருக்குடைய பணத்தை பார்த்திங்கன்னா அனுமார் வந்து ஆலமரத்தில் சாஞ்சிருக்காரு, அதனால் ராமுட்டை கொடுத்துட்டு நீ அனுமாட்டை கொடு, ராமுட்டை இந்த பணத்தை அனுமாட்டை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. இப்போ ராமு போய் பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப வந்து களைப்பாக இருக்காரு. அப்போ இவன் வந்து தோளில் அந்த வாழை வந்து பிடிச்சிருக்கான். இப்போ இவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இவர் அதுக்கப்புறம் அவர் வாயில் இந்த அனுமருக்கு வாயில் ஒன்று மாட்டியிருப்பாங்களா அது, அப்புறம் இடுப்பு வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கி, கை சதங்கி எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றையும் எரிச்சலோட கலற்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த அழகு அப்படின்ற பையன் பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு தோணுதான் நம்ம அனுமருக்கு என்ன ஆச்சு, அங்கே நல்லா வந்து உற்சாகமாக ஆடினார், இப்போ என்ன இவ்வளோ வந்து களைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இரும்ப தொடங்கினாரு, இருமிட்டே இருக்கிறதுனால கண்ணில் இருந்து அழுகையே அவருக்கு வந்துருச்சு. அழுக வரும்போது இவனுக்கும் அதை பார்த்து ரொம்ப அழுகையாக வேதனையாக ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அனுமாரை பார்த்து வந்து அவன் சிரித்தான். இப்போ அனுமாரை சிரிச்சுட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீ ஆட்டம்லாம் பார்த்தியா நல்லா இருந்துச்சு அப்படின்றப்ப, நல்லா இருந்துச்சுக்கு, ரொம்ப ஜோராக இருந்துச்சு, நீங்கள் வந்து வாழில் தீ பிடிச்சது நான் கூட வந்து ஊர் மக்கள் எல்லாருமே அது பத்திக்கிறமோ அப்படின்னு தான் நினச்சோம், நீங்கள் பண்ணது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து இப்போ ரொம்ப ஜோக் சொன்னால் நம்ம வந்து கைத்தட்டி கைத்தட்டி அப்படியே உருண்டு சிரிப்போம் இல்லையா, அது மாதிரி சிரிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்கும்போது இவருக்கு ஏற்கனவே இருமல் வந்துச்சுல, இப்போ இருமல் வந்து அவர் சிரிக்கிறது எல்லாமே இருமலாக மாதிரி கண்ணில் தண்ணீராக வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணீராக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த அழகு அப்படின்ற பையன் வந்து சொல்கிறான், எனக்கும் உங்களை போல் ஆடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்றப்ப, சரி நான் வந்து சொல்லித்தரேன், நான் வந்து ஒரு ஆட்டம் ஆடுறேன், நீ உன்னால் அதை ஆட முடியுதா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்றப்ப, இவர் வந்து அவன் வந்து வாழை வந்து இடுப்பில் மாட்டிக்கிட்டான், அந்த அனுமாரி என்ன வேஷம் போட்டிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் வந்து மாட்டிக்கிறான், மாட்டிட்டு இவன் வந்து ஆட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அழகு அப்படின்ற பையன் ஆடும்போது கையில் இருக்க சதங்கை வந்து கீழே விழுந்துச்சு. கீழே விழும்போது சரி அதை எடுத்து போட்டு நீ ஆடு அப்படின்றான் அப்படின்னு சொல்லி அனுமார் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அனுமார் மரத்துலேருந்து எப்படி கீழே இறங்கணும் மேலே போனா அப்படின்ற ஆட்டத்தை சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுக்கும்போது இந்த அழகு அப்படின்றவனுக்கும் அதை அப்படியே கரெக்டாக பண்ணி காமிக்கும் போது இவருக்கு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. உம்மு உம்மு அப்படின்னு சொல்லி தலையசிக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தேன்னா தாமசம் போல அவனா என்னமோ ஆடினான். ஸோ அதனால் அனுமருடைய முகம் வந்து சுழிச்சிருச்சு. இவன் இனிமேல் ஆடுறதுக்கு தகுதியானவன் இல்லை போல இருக்குது. இப்போ அனுமா சொல்கிறார், இங்கே பாரு இந்த மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி குதிச்சு குதிச்சு ஆடி காமிக்கிற, ரொம்ப வேகமாக ஆடி காமிக்கிறாரு. அப்போ இவன் பார்த்திங்கன்னா கண்ணி மைக்காமல், அதாவது கண் சுமட்டாமல் அந்த ஆட்டத்தையே பார்த்துட்டே இருந்தான். இப்போ இவர் வந்து கூச்சலிட்டு துள்ளி பாய்ந்து கத்திட்டு ஊர் நடுங்க கத்திட்டு ஆடிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அனுமாருக்கு நினைவு வருது, நம்ம இதுவரைக்கும் மக்கள் முன்னாடி தான் ஆடிட்டுருக்கோம், இன்றைக்கி ஒரு சின்ன பையன் முன்னாடி நம்மளுடைய கலையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெட்கமாக வருது. இப்போ என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகு இப்போ நீ வந்து கரெக்டாக ஆடு பார்க்கலாம் அப்படின்றப்ப, இவனும் வந்து பேஸ் பேஸ் நான் இப்போ உடனே பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடும்போது பேஸ் பேஸ் நல்லா வந்து ஆடிட்டு அப்படின்னு சொல்லி அனுமார் வந்து சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா வாலில் நெருப்பு பிடிச்சிட்டு ஆடுற ஆட்டத்தை ஆடு அப்படின்றப்ப, அழகும் பார்த்திங்கன்னா சாய வேட்டிய அந்த வாலினுடைய நுனியில் வச்சுட்டு நெருப்பு வச்சு இவனும் நல்லா ஆடி காமிக்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா கண்களை மூடி மூச்சு விட்டுட்டுருக்காரு அனுமார். இவன் பார்த்திங்கன்னா ஒரே சிரிப்பாக சிரிக்கிறான். ஏ உன்னை ஆடதெல்லாம் சொன்னேன், இப்போ என்ன நீ வந்து சிரிச்சுட்டே இருக்கிற அப்படின்றப்ப, இப்போ பார்த்திங்கன்னா அழகுக்கும் அனுமாருக்கும் அந்த கலை அந்த ஆடுறதுல வந்து சண்டை போடுற மாதிரி ஆட போகிறாங்க. இவன் வந்து ஒரு சைடை காற்றுல மிதக்கிற மாதிரி ஆடும்போது இவர் ஒரு சைடு ஆடுறாரு, இவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப காற்றுல அப்படியே மிதக்கிற மாதிரியே ஆடுறான். இப்போ அழகு பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு பற்கள்லாம் வந்து வெளியே தெரியுது, அவன் வந்து காற்றுல மிதக்கிறது போல் இருக்குது.
என்னடா உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா என்கிட்டே வந்து பாய்ச்சல் காமிக்கிறியா வேமா ஓடுறியா அப்படின்னு சொல்லி இவனை பிடிக்க பாயிறாரு. ஆனால் பிடிக்க முடியல. இப்போ அனுமார் கால்கள் வந்து தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அழகு அனுமார் விழுந்ததை கூட கவனிக்காமல் தன்னுடைய ஆட்டத்தில் வந்து முழு ஈடுபாடோட உற்சாகத்தோடைய அவர் ஆடும்போது ரொம்ப வேகமாக ஆடுறத வந்து பார்க்குறாரு. அப்போ இவருக்கு தெரியுது இவன் வந்து ஒரு நல்ல கலைஞன், நம்ம போல் இவனும் வந்து நல்லா ஆடுவான் போல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நல்லா இருக்கும், அடுத்து நமக்கு அடுத்து இவன் ஒருத்தவன் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுமாருக்கு வந்து தெரிய வருது. இதான் இந்த கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.